வேதநெறி பழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத, சீத வல வயற்புகழி திருஞான சம்பந்தர், பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். திருச்சிற்றம். சனாதனம் என்ற சொல் சைவ திருமுறையிலே நீங்கள் தேடி பார்த்தால் கிடைக்காது. என்றைக்கும் இருக்கக்கூடிய தர்மம், அதாவது நமக்கெல்லாம் ரிலிஜன் கிடையாது, தர்மம் தான். வடக்கே சென்றால் உங்களுடைய தர்மம் என்ன, அதாவது நீங்க எந்த மதம் அப்படின்னு கேட்பதற்கு பதிலாக உங்களுடைய தர்மம் என்ன என்றுதான் கேட்பார், இல்ல உங்க சம்பிரதாயம் என்ன. ரிலிஜன்ங்கிற வார்த்தை நமக்கு புகுத்தப்பட்ட வார்த்தை. என்றும் உள்ள அந்த தர்மத்திற்கு சனாதன தர்மம் என்று சிறப்பான பெயர். அதற்கு நிலையான பெயர், முன்பே இருக்கின்ற பெயர் வேத நெறி. வேதத்தை விட்ட அறம் இல்லை. இந்த வேத நெறி அதற்கும் தமிழ்நாட்டிற்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்று பாரதி சொல்வார். என்றைக்கும் சனாதன தர்மம் இருக்கிறது என்று சொல்கிறோம். அதே போல் என்று முல தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் கம்பர் சொல்றார். இன்னைக்கும் இருக்கிற தமிழை அதை எடுத்துரைத்து அகத்திய முனிவர் பெரும் புகழ் கொண்டார். நின்றவனை வந்த நெடியோன் அடித்தொழுதான். அந்த தமிழ் முனிவரை பரம்பொருள் வந்து வணங்குகிறது. நாமெல்லாம் ரிஷிகளுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதை சுவாமி காற்ற இப்பேற்பட்ட விஷயம். சரி, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கோயில்களில் யாருக்கு உரிமை. எனக்கு இது தலைப்பே புரியல. கோயிலுக்கு யாருக்கு உரிமை? கோயில்ல கிறிஸ்தவர்களுக்கு உரிமையா, இஸ்லாமியர்களுக்கு உரிமையா, வேற்று மதத்தினருக்கு உரிமையா, இல்ல சாய்பாபான்னு யாரையோ கும்பிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு உரிமையா? இது என்ன தலைப்புனே எனக்கு புரியல. ஆரம்பத்துல திரு பேச தமிழகத்து எனக்கு அழைப்பு வந்தது, என்ன தலைப்பில் பேசுகிறீர்கள். நான் ரொம்ப பிடிச்சவன், இந்துக்களை ஏமாற்றும் பாஜக, இப்படி ஒரு தலைப்பு கொடுக்கும் சார். ஏன் சார்? சரி வேண்டாம். ஊரை ஏமாற்றும் அறநிலையத்துறை, இந்த தலைப்பு வச்சிடலாம் அப்படின்னாங்க. ஆனா வைக்கல. ஒருவேளை நான் முதல் சொன்ன தலைப்பும் இதுவும் ஒன்னு நினைச்சிட்டாங்களோ தெரியல. சொன்னால் விரோதம், ஆயினும் சொல்வேன் கேள்வி. என் நாவின் இன் சுவை கவி வேறொருவருக்கு வழங்கினேன். கோயில் கோயில் கோயில், இப்படி ஒரு அஞ்சாறு பேர் பைத்தியம் இருக்கும் தமிழ்நாட்டில். நான் ஒரு பைத்தியம், சிறந்த பைத்தியம் ஒருத்தர் வந்திருக்கார். வேற எதுக்கும் நாங்க எங்க நேரத்தை கொடுப்பதில்லை, உண்மை சத்தியம். சில பேர் வந்து கொள்வாங்க, வேற பொதுநல வழக்கு போடுங்க, இங்க ரோடு சரியில்லை, இங்க இது சரியில்லை. எங்களுக்கு கோயில் சரியில்லை, கோயில் சரியில்லை, தெய்வ வழிபாடு சரியில்லை. இது சேகர் பாபுவே ஒத்துட்டார் இன்னைக்கு. யானை பராமரிப்பு சரியில்லைன்னு நேற்றுக்கு அமைச்சர் பொன்முடி பேசினார். இதற்கு காரணம் அறநிலையத்தின் மோசமான நிர்வாகம் என்று சேகர் பாபுவால மறுக்க முடியல. நாங்க மோசமா தான் யானையை வச்சிருக்கோம், ஒரு யானையை எரிய விட்டோம், பல யானையை நாசம் பண்ணிருக்கோம், சொல்ல முடியல. அந்த யானையை எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நினைவு மண்டபம்னு ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம். இன்னைக்கு சேகர் பாபு என்ன சொல்றார்? யானையை மோசமா தான் வச்சிருக்கோம். எப்படி சொல்றார்? யானையை நாங்கள் தெய்வம் போல் பாதுகாக்கிறோம். அப்ப தெரியுது நிச்சயமா மோசமா. என்ன பல பேர் வந்து கேட்பாங்க, ஏன் சார் இந்த மாதிரிலாம் கேஸ் எல்லாம் போடுறீங்களே, உங்களுக்கு மிரட்டல் வருதா, நீங்க ஜாக்கிரதைக்கு என்ன பண்றீங்க? நான் இப்படி பார்ப்பேன், யார் கேட்கறா அப்படின்னு நான் சொல்லேன். நானும் 10 வருஷமா பாக்குறேன் மோதி விதித்து விடுவார் விதித்து விடுவார் என்று, இந்த பக்கமே திரும்ப மாட்டேங்கிறார். இவ்வளவு நல்ல காரியம் பண்றார்,
மதமாற்ற சக்திக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாம் தடுக்க பார்க்கிறார். அவன் வேற வழியில கொண்டு வரான், இருக்கட்டும், தடுக்கிறார். பல பல நல்ல செயல்களை செய்கிறார். 2012 வருடம் பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி ஒரு 200 பிராச்சீன மடத்தை சேர்ந்த மடாதிபதிகளை வைத்து ஒரு மாநாடு நடத்துகிறார் அகமதாபாத்தில். 2 மாநாடு. 2 மாநாட்டு மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு நான் ஒரு பிரசன்டேஷன் பண்றேன். கோயிலை விட்டு அரசு வெளியேற வேண்டும், ஏன் வெளியேற வேண்டும், ஆங்கிலத்தில் ஒரு பிரசன்டேஷன் அந்த சுவாமிஜிக்கெல்லாம் முன்னாடி பண்ணப்படும். ஆனால் அந்த மதிய உணவு இடையும் போதே செய்தி வந்து விட்டது. அப்போது மோடி அவர்கள் குஜராத் மாநில முதலமைச்சர். அப்போது குஜராத் மாநில தேர்தல் நடைபெறுகின்ற சமயம் பிரச்சாரத்தில் இருக்கிறார் அவர். இந்த மாநாட்டில் வந்து பேசப்போகிறார். எப்பொழுது பேசப்போகிறோம் என்று அவர் சொல்லவில்லை. அந்த மதிய உணவு போது வருகிறது, நான் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்து விடுவேன். நான் பிரசன்டேஷன் ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிச்சு 2 போட்டிருப்பேன். மோடி அவர்கள் வந்து விட்டார். ஒரே பரபரப்பு. இந்த பரபரப்பு அடங்குவதற்கு ஒரு 5-10 ஆச்சு. மேடையிலே அமர்ந்து விட்டார். நான் ஓரமாக நின்று கொண்டிருந்தவன் மெல்ல கீழே இறங்குவதற்கு ஆயத்தமானேன். அப்போது தயானந்த் சரஸ்வதி சுவாமிஜி அந்த மகான் சொல்கிறார், ரமேஷ் கண்டினியூ, ஐ வாண்ட் மோடி ஜி டு சி யுவர் பிரசன்டேஷன். அரை மணி நேரம் கொடுக்கப்பட்ட அந்த பிரசன்டேஷனை 20 முடித்துவிட்டு அந்த கேள்வி பதில் அதையும் ரத்து செய்துவிட்டு நான் இறங்கிவிட்டேன். திரு மோடிஜி அவர்கள் அடுத்து பேசுகிறார். எடுத்தவுடன் சுவாமிஜிகளுக்கெல்லாம் வணக்கம் சொல்லவில்லை, வேற எதுவும் பேசவில்லை. தேங்க்யூ வெரி மச் ரமேஷ் பாய். அது அவருடைய உயர்வை குறிக்கிறது. என்னுடைய பேச்சின் சிறப்பை குறிப்பதாக நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் அப்பொழுது 3 விஷயங்கள் சொன்னார். பல விஷயங்களை பேசினார், 3 விஷயங்களை முக்கியமாக சொன்னார். முதல் விஷயம், இந்த நாட்டில் பிங்க் ரெவல்யூஷன் என்று பசுக்களை கொன்று அதன் மாமிசத்தை ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அந்த இழிவான செயல் மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது. அதற்கு மத்திய அரசு, அப்போதைய காங்கிரஸ் அரசு ஊக்கம் அளித்து வருகிறது. இது தடுக்கப்பட வேண்டும். கங்கை நதி சுத்தம் செய்யப்பட வேண்டும். சபர்மதி நதியை சுத்தம் செய்ய நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை நீங்கள் சென்று பார்க்கலாம் என்றும் பேசினார். 3 பாம்பே பிரசிடென்சி, பம்பாய் மாகாணம், அதில் சேர்ந்ததுதான் குஜராத். குஜராத் 4 பிரிவுகளாக இருந்தது. அதை ஒன்றாக்கி தனி மாநிலமாக பம்பாயிலிருந்து பிரித்தார்கள். பம்பாய் மாநிலத்தில் இருந்த அறநிலைத்துறை சட்டங்கள் குஜராத்துக்கும் பொருந்துவதாக இருந்தது. அந்த சட்டத்தை நீக்கிவிட்டேன். எல்லா மத தலங்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டம் என்று மோடி அவர்கள் சொன்னார். இதுவும் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார். மிகுந்த மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம். 2012 2014 அவர் பிரதமந்திரி ஆகிவிட்டார். 2012 இறுதியில் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அறநிலைத்துறை சட்டங்களை எதிர்த்து. '2014 வந்துவிட்டது, 2024 வந்துவிட்டது. 3 முறையாக மோடி அவர்கள் பதவிக்கு வந்துவிட்டார். இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டேன், ஓட்டு போடுவேன். சனாதனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய மிஷினரி கூட்டத்தின் அடிவருடையலாகிய கம்யூனிஸ்டுக்கு ஒரு காலத்திலும் ஓட்டு போட மாட்டேன். காங்கிரசுக்கு போட மாட்டேன். திராவிடியா கூட்டத்திற்கு போட மாட்டேன். ஆனால் லெஜிட்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன், என்னுடைய எதிர்பார்ப்பு, அதுவும் யாரிடமிருந்து, ஹிந்துத்வா பேசுகின்ற அமைப்பிலிருந்து இருப்பது நியாயமா இல்லையா? சரி, கோயிலுக்கு வருகிறேன். இந்த 10 பசுவதை குறித்து ஒரே ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டார்கள்.
அதில் பாம்பே ஹைகோர்ட்டில் யாரோ ஒரு தும்மல் போட்டவுடன் அதையும் வாபஸ் வாங்கிவிட்டார். மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கும் போதுதான் உத்தராகண்டில் மிக மோசமான அறநிலைத்துறை சட்டம் வந்தது. உத்தராகண்ட் மாநில சட்டம் மிக மிக மோசமான, இதுவரை சுதந்திர இந்தியாவில் வந்த அறநிலைத்துறை சட்டங்களிலே நாம் எல்லாம் சொல்லக்கூடாது, பாதரட்சை எடுத்து அடிக்க வேண்டிய சட்டம் இயற்றப்பட்டது உத்தராகண்ட் பாஜக அரசு. அந்த எதிர்ப்பினால் அதை வாபஸ் பெற்றார்கள். இன்று வரை கோயில்கள், இதனால என்ன நஷ்டம், கோயில் என்ன உரிமை நம்ம இழந்து விட்டோம், யாருக்காவது தெரியுமா? ஐந்து விதமான ஆபத்துகள், பெரும் ஆபத்துகள். ஒன்று, மத வழிபாட்டு விஷயங்களில் குறுக்கீடு. சமஸ்கிருதத்தில் வழிபாடு செய்யக்கூடாது, தமிழில் தான் செய்ய வேண்டும். இதை மற்ற ஒரு நாளைக்கு ஐந்து முறை ஆறு முறை நைட்ல கத்தரங்கிட்ட போய் சொல்ல முடியுமா, நீ தமிழ்ல வழிபாடு பண்ணு, நீ ஆன்மகனா இருந்தால் சொல்லிப்பார். குடமுழக்கு தமிழில் செய்ய வேண்டும். அப்புறம் என்னெல்லாமோ குறுக்கீடு, வள்ளலார் நெத்தியில விபூதி அழிச்சிட்டு தான் மறுவேளை. பிறகு கோயில்களின் சொத்துக்கள், 1986 அறநிலைத்துறை கொள்கை குறிப்பேட்டில் 5.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் என்று இருக்கின்றன. சரி, அந்த இருக்கின்ற சொத்துக்களிலிருந்து வருமானம் வருகிறதா, எவ்வளவு வருமானம் வர வேண்டும் தெரியுமா உங்களுக்கு? 29 கோடி சதுர அடி மனைகள். மனைகள்னா விவசாய நிலங்கள் கிடையாது, ஒரு ஊருக்குள்ளேயே காலி இடம், அதுக்கு மனைன்னு பேர். அந்த காலி இடத்துல கட்டணம் கட்டியோ கடை கட்டியோ இவங்க அனுபவித்து வருகிறார்கள். கோயிலுக்கு அதுக்கு வாடகை கொடுக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 305 கிரவுண்ட் கிரீன்வேஸ் ரோட்ல சென்னையில் கபாலீஸ்வரருக்கு. கபாலீஸ்வரருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சென்னை மாநகரத்தில் 852 கிரவுண்ட். அதுலேருந்து வர வேண்டிய வருமானம் வருடத்திற்கு 110 கோடி ரூபாய். 1.5 கோடி ரூபாய் வரல. சரி, வராதனால என்ன நஷ்டம்? 30 கோடி சதுர அடி, ஒரு சதுர அடிக்கு 10 அடிக்கு ஒரு 10 அடி ஒரு கடைன்னா 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்காங்க. ஒரு வெத்தலமாக்கு கடையோ, ஒரு மொபைல் கடையோ, ஒரு தேங்காய் பழ கடையோ, 10 அடிக்கு 10 அடி 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கா. இதே கிரீன்வேஸோட விட்டுருவோம், அந்தந்த நகரத்தின் மையப்பகுதியில் இருக்கிறத விட்டுருவோம், 5 ரூபாயை வச்சுக்குவோம் சதுர அடிக்கு. 30 கோடி சதுர அடி, 150 கோடி ரூபாய் மாதம், 12 மாதம் 1800 கோடி. ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, ரொம்ப சுலபமான விஷயம். 4.5 லட்சம் ஏக்கர்ல 1 லட்சம் ஏக்கர் இப்ப நகரப்பதியாகிவிடும். 1 ஏக்கர் 43,000 சதுர அடி, 1 சதுர அடிக்கு 1 ரூபாய் வாடகை வச்சா மாசம் 5,000 கோடி ரூபாய் வரும். இதை தவிர வேற நிலங்கள், வேற கட்டிடங்கள், குறைஞ்சபட்சம் 6,000-6,500 கோடி ரூபாய் வரலாம். அதனால என்ன சொல்றது, திக்கி திணறி முக்கி முனகி 150 கோடி ரூபாய் வசூலிச்சுட்டு. அப்போ தமிழர்களுக்கு, தமிழ் இந்துக்களுக்கு வருடந்தோறும் 6,000 கோடி ரூபாய் நஷ்டம்னா 10 வருஷத்துல 60,000 கோடி ரூபாய் நஷ்டம். ஒரு பக்கம் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து பணம் வந்து மதம் மாற்றம் நிகழக்கூடாது என்று தடுக்கிறீர்கள், இந்த பக்கம் இந்துக்களுக்கு வர வேண்டிய பணத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை. என்னது சொல்றேன், அதாவது கூட்டத்துல திடீர்னு கத்தி கேட்டாலும் கிடையாது, நீங்க ஒரு 5 கேஸ் போட்டுட்டு வாங்க. ஏக்கர் உப்பளங்கள், அதாவது ஒரு விவசாய நிலத்துல 10,000 ரூபாய் கிடைக்கும்னா உப்பளத்துல குறைஞ்சது 25,000 ரூபாய் கொடுக்கணும். 2,400 ஏக்கர் உப்பளங்கள் வேதாரண்யேஸ்வருக்கு சொந்தமானது, மத்திய அரசின் சால்ட் கார்பரேஷன் கையில இருக்கு. 1 ஏக்கருக்கு 1 வருஷத்துக்கு 2 ரூபாய் கொடுப்பது யார்? மத்திய அரசு. யாருக்கு கொடுக்கிறார்கள்? வேதாரண்யேஸ்வரருக்கு கொடுக்கிறார்கள். வேதாரண்யம் கோயிலுக்கு 30,000 ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றன. 1 ஏக்கருக்கு சராசரியாக 10 ரூபாய் கூட வருவதில்லை. யாருக்கு நஷ்டம்?
மாற்று மதத்தினர்கள் மிகப்பெரிய அளவில் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், பாலிடெக்னிக் எல்லாம் வச்சு அவர்கள் மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சலுகை விலையில் அருமையான கல்வியும் மருத்துவமும் கொடுக்கிறார்கள். இந்துக்களுக்கு நம் முன்னோர்கள் மிக அதிக அளவில் நிலங்கள் கொடுத்தது யார் தெரியுமா? கோயிலிலே நாட்டிய கைங்கரியம் செய்து கொண்டிருந்த அந்த அற்புதமான பெண்மணிகள் தங்கள் இறுதி காலத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் எல்லாம் கோயிலுக்கு எல்லாம் வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் காப்பாற்ற துப்பு இல்லாமல் இருக்கின்றோம். இப்பொழுது மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. 10 வருடங்களாக 20 வருடங்களாக சிறிது சிறிதாக கோயிலை சேர்ந்த பணம் சிவில் ஒர்க்ஸ் டெவலப்மெண்ட் என்ற பெயரில் சூறையாடப்பட்டு வருகிறது. 421 கோடி ரூபாய் சமயபுரத்திலிருந்து காணும் அப்படின்னு சொன்ன உடனே என் மேல வழக்கு போடுறேன்னு அமைச்சர் சொன்னார். நானே வழக்கு போட்டேன் பணம் காணும். இன்னி வரைக்கும் பதில் இல்லை. கபாலி கோயில்ல 85 கோடி இருந்தது, இப்ப 57-59 ஆயிடுச்சு. 10 செகுலர் காலேஜ் ஆரம்பிக்க பார்த்தாங்க கோயில் பணத்துல. நாளை தொடங்கிவிட்டேன் என்று நீதிமன்றத்தில் போய் சொன்னார்கள். நீதிமன்றம் 6 கோயில்களுக்கு தடை வழங்கியது. அந்த தடை இன்றளவும் இருக்கிறது. தங்கம் உருக்க புறப்பட்டார்கள், அதற்கு தடை வாங்கப்பட்டது. ஓல்ட் ஏஜ் ஹோம் என்று நம் வழக்கத்தில் இல்லாத ஒன்றுக்கு கோயில் பணத்தை திருட பார்த்தார்கள். அந்த வழக்கு போட்டு வெற்றி பெற்றேன். திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் எப்பொழுதோ கவர்மெண்ட் ஆட்டையை போட்ட நிலத்தை மீட்டுக் கொடுத்தார். மீட்டுக் கொடுத்தது மாத்திரம் இல்ல, கோயில் நிலத்தை பராதீனம் செய்வதற்கு முன்பாக எப்படி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் வழிவகை காட்டியது. அவர் வாங்கி கொடுத்த தீர்ப்பு வச்சு நாங்கெல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். விரல் முட்டு என்ன கூடியவர்கள் யானை ராஜேந்திரன், அள்ளிக்குட்டை ராதாகிருஷ்ணன், இப்போ அட்வொகேட் ஜெகநாத், பாபுராயன் பேட்டை, அந்த கோயில் சிதிலமா இருக்கு. ஆணையரை நீதிமன்றத்திற்கு இன்று மதியம் வர வேண்டும் என்று உத்தரவிட்டார் தலைமை நீதிபதி. 500 வருட கோயில் பாழ்பட்டு கிடக்கிறது. தமிழர்கள் எங்கோ எண்ணெய் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்குகளிலே வருகின்ற தாமதம் இருக்கிறது மிக பயங்கரம். டிலேஸ் ஆர் டேஞ்சரஸ் எண்ட்ஸ் அப்படின்னு ஹென்றி சிக்ஸ்ல ஷேக்ஸ்பியர் சொல்றார். லாஸ் டிலேஸ் அப்படின்னு ஹாம்லெட்ல சொல்றார். இங்கிலாந்துலேயே டிலே இருக்கு, அப்ப இங்க கேட்கவே வேண்டாம். இந்த எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்த அரசுதான் மத்திய பாஜக அரசு. பல பேருக்கு இது தெரியவில்லை. இந்த அறநிலையத்துறை சட்டம் என்பது மாநில அரசும் ஏற்ற முடியும், மத்திய அரசும் ஏற்ற முடியும். மத்திய அரசு ஏற்றிவிட்டால் மாநில அரசு அதன் சட்டம் அதற்கு கீழ்பட்டுதான் வரும். நான் 3 விஷயங்கள் மத்திய அரசுக்கு சொன்னேன். கொஞ்சம் அவர்களோட கான்வர்சேஷன்ல இருந்த பேச்சுவார்த்தை இருந்தது சென்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பாக. அவசரமாக 3 விஷயங்கள், இதற்காக நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டாம், புது சட்டம் கொண்டு வர வேண்டாம், இருக்கின்ற சட்டத்தில் 3 திருத்தங்கள் செய்யுங்கள். முதல் திருத்தம், செயல் அலுவலர் நியமனம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே, அதுவும் மிக மோசமாக ஒரு கோயில் நிர்வாகம் செய்யப்பட்டிருந்தது நிரூபிக்கப்பட்டிருந்தால் அப்போதுதான் செயல் அலுவலர் நியமனம் செய்ய முடியும். இது முதல் சட்ட திருத்தம். 2வது சட்ட திருத்தம், 100 வருடங்களுக்கு முற்பட்ட கோயிலில், குறிப்பாக 300 வருடங்களுக்கு பழமையான கோயில், எந்த திருப்பணியும் திருட்டு பணி பண்ணாங்க இல்லையா, திருப்பணியும் பேர் வச்சிருக்காங்க, திருப்பணி செய்வதாக இருந்தாலும் மத்திய தொல்லியல் துறையிடம் கலந்தாலோசித்து விட்டு அனுமதி பெற்றுதான் செய்ய வேண்டும். ஏன்னா இதுலதான் பெரிய திருட்டு நடக்குது, ரொம்ப பெரிய திருட்டு. இந்த திருநெல்வேலி பக்கம் ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் பல வைணவத்தனங்களை நாங்கள் சீர் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு அங்க இருக்கிற அருமையான சிலையெல்லாம் பார்த்து பார்த்து தேடியிருக்கானுங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இத வந்து
நம்ம அப்படியே இந்த பக்கம் திரும்பிடுறோம். ஏன்னா கோயில் நல்லா பண்ணியிருக்காரு. சரி, கோயில் நல்லா பண்ணிருக்காரு, அந்த சிலையை தேடித்தாரு. ஸ்ரீரங்கம் கோயில்ல 20 அடி உயரம் உள்ள 300-400 வருட பழைய கதவுகளை காணும். எப்படி காணும்? திருப்பணி பண்றேன்னு சொல்றாங்க, திருட்டுப்பணி பண்ணிட்டான். ஒரு நடவடிக்கை இல்லை, கோயிலே இடிச்சிருக்கான். உச்ச நீதிமன்றம் வழி சென்ற வழக்கு. சரி, கோயில் திருப்பி கட்டுங்க. சரி, இடிச்ச வந்தாலும் என்ன? இப்போ கோயில் உரிமை யாருக்கு? நீங்க எல்லாம் பசாம சைலண்டா இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாம் இந்த உரிமை கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு வின் வின் சிச்சுவேஷன், நமக்கு வின் வின் வலிக்கணும். வலிக்க மாட்டேங்க. ஒரு கையெழுத்து போட்டால் மத்திய அரசு இந்த நிலைமையை மாற்ற முடியும். நான் ஏன் அவங்கள கேட்கிறேன், நான் சின்ன பையன், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன், எங்க அப்பா அம்மாட்ட தானே போய் நான் பணம் கேட்பேன், இதை வாங்கி கொடுன்னு கேட்பேன். பக்கத்து வீட்டு பிரான்சிஸ்ட போய் கேட்பேனா, எய்த்த வீட்டு முகமட்ட போய் கேட்பேனா? எங்க அப்பா அம்மாட்ட தான் நான் கேட்பேன். கேட்டு புரோஜனம் இல்லையே. இதுவரை ஒரு பிள்ளை கூட பிடுங்கவில்லையே. மிகுந்த ஆதங்கத்தோட பேசுகிறேன். நாங்க கோர்ட்ல போய் நிற்கும் போதுதான் தெரியும் உங்களுக்கு. மூட்டை மூட்டையா தூக்கிட்டு போறோம், எங்களுக்கு யாரும் உதவி கிடையாது. ரங்கராஜ நரசிம்மன் வராருன்னா, ஒரு தடவை அவருக்கு 27 வழக்கம் என்னமோ ஒரே சமயத்துல வந்து தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போறாரு. வியாழக்கிழமை நான் தூக்க முடியாமல் இருந்தபோது அவர் ஒரு கை கொடுத்தார் பையில. நாங்க யாரையும் உதவி கேட்கல, வழக்கு போடுறோம் பணம் கொடுங்கன்னு நான் யாரையும் கேட்கல. ஆவிற்கு நீர் இறப்பினும் நாவிற்கு எரி வந்த சொல். பசுமாட்டுக்கு, மிக உயர்ந்த பசுமாட்டிற்கு மிக சாதாரணமாக கிடைக்கின்ற தண்ணீரை கூட கேட்காதே என்று வள்ளுவர் சொல்கிறார். வள்ளுவரை ஹைஜாக் பண்ணிட்டான், வள்ளலாரை ஹைஜாக் பண்றான். இதை நாம் கேட்காமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. கோயில்களிலிருந்து உண்மையான வருமானம் பெற்றால் 6000 கோடி வருடத்திற்கு இந்த மிஷினரி மாஃபியாவை விரட்டி அடிக்கலாம். கர்வாப்சியை பத்தி பேசினார் இல்லையா, இந்த கர்வாப்சி செய்யணும், அவசியம் செய்யணும். இந்த கர்வாப்சியை மிகப்பெரிய அளவில் ஞானசம்பந்தர் செய்திருக்கிறார், ராமானுஜர் செய்திருக்கிறார். அதனால கோயில்களின் உரிமை என்ன அதுன்னு நீங்க பார்க்க வேண்டாம். கோயிலில் அரசாங்கம் இருக்கக்கூடாது என்பதுதான் நம்ம தலையாய உரிமை. 6000 கோடி வருவதற்கு பதிலாக 150 கோடி வருகிறார் என்றால், உங்கள் பாக்கெட்டிலிருந்து 6000 கோடி தேடி விட்டார்கள் என்றார். இல்ல, சில பேர் போடுறாங்க உண்டியல்ல பணம் போடாதீங்க. உண்டியல்ல பணம் போடாமல் உங்க வேலை முடிஞ்சு போச்சா? நீங்க ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த ஈயோ பார்த்து, இந்த கோயிலுக்கு முதல் முதலாக செயலாளர் நியமனம் செய்யப்பட்ட உத்தரவை காட்டுங்கள், இப்படி ஒரு 10 பேர் கேட்டீங்கன்னா அப்பதான் அந்த விடியல், உண்மையான விடியல் தொடரும். 668 செயல் அலுவலர்கள் என்னிடம் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் பெறப்பட்ட 400க்கும் மேற்பட்ட பதில்கள் இருக்கின்றன. எல்லாத்திலுமே நாங்கள் உத்தரவை தேடிக்கொண்டிருக்கிறோம், உத்தரவு நகல் இல்லை. ஆணையர் அலுவலகத்தில் கேளுங்கள். இப்ப என்ன தெரியுது, எல்லாம் ஃப்ராட். ஸ்ரீரங்கம் கோயிலில் செயலாளர் நியமனம் இல்லை, திருவண்ணாமலையில் இல்லை. நான் கொஞ்சம் விரோதமாகத்தான் பேசினேன், என்னுடைய ஆதங்கம் அப்படி, என்னுடைய வலி அப்படி. நீங்கள் அடுத்த முறை கண்டிப்பாக தவறாமல் ஓட்டு போடுங்கள். ஓட்டு போடும்போது உங்களை ஓட்டு கேட்க வருகின்ற என்டிஏ, பாஜக எல்லோரையும் கேளுங்கள், எங்கள் கோயிலை எப்போது விடுவிக்கப் போகிறீர்கள்? அப்படி விடுவிப்பதாக இருந்தால் வெள்ளிக்கிழமை விடுமுறை விடுவீர்கள் ஓட்டு போடுவதற்காக. நாங்கள் எல்லாம் டூர் போய் ஓடுகிறோம், அப்படி போகாமல் ஓட்டு போடுகிறேன் என்று சொல்லலாம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோயிலில் அரசாங்கம் கூடியிருக்க கூடாது. நன்றி ஐயா.
கோடி யானைகளை தெய்வங்கள் போல பார்த்துக் கொள்கிறோம். அப்பவே தெரிஞ்சிருச்சு நீங்க எப்படி பாத்துக்கிறீங்கன்னு ஒரு பான சோத்துக்கு ஒரு பதம். மிக்க நன்றி. திரு டி ஆர் ரமேஷ் அவர்களை கௌரவிக்க வழக்கறிஞர் திரு சவுகத் அலி, ஹார்மனி ஹோம்ஸ் திரு ராமகிருஷ்ணன், திரு விபின் பாஸ்கர், பேசு தமிழா பேசு குழுமத்தின் இயக்குனர் திரு கணேசன் ஐயர் அவர்கள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறதா என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம். உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புதுப்பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.